நான் தான் சொன்னேன், அவரு குழந்தை குத்துக்கு அப்புறம் தான் முழுசா அகோரியா ஆனாரு. இவரு சாம்பல பூசி இந்த ஊரை ஏமாத்துறாருன்னா நீங்க பவுண்டேஷனு லிப்டிக்கு கதை கதை புக் எல்லாம் படிச்சுட்டு வந்து ஊரை ஏமாத்துறீங்க. பச்சை புள்ளை செத்துறான்றிய, உன் வாய் அழிஞ்சிடாது. நீ சொல்ல தகுமா? முட்டை போற கோழிக்குதான் தெரியும் அதோட வழி. நான் இப்படி எல்லாம் பேசிட்டு இருந்தாங்கன்னா அவங்க ஆடுறது இல்ல, நான் ஆடிடுவேன். இப்போ எனக்கு அவ்வளோ டென்ஷன் ஆகுது. நான் வந்து பார்த்த வரைக்கும் இவரோட சக அகோரிங்களை நான் பார்த்த வரைக்கும் அவங்களுக்கோ குழந்தை குட்டி இருக்குது, குடும்பம் இருக்குது. மாசத்துல வந்து 45 நாள் வந்து பூஜையில உக்காராங்கன்னா திரும்பி போய் அவங்க குடும்ப குட்டியோட இருக்கிறாங்க. 12 வருஷம் குருமார்கள் கிட்ட வந்து கத்து சிஷியனா வந்து எல்லாம் படிச்சு எல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் தான் அகோரியா மாறுவானா? அப்போ அந்த குருமார்கள் எப்படி உருவானாங்க? கோயிலுக்கு சண்டை போட வர்றாங்க, ரெண்டாவது வெளியே போக முடியல, டிராபிக்ல ஒரு 30 பசங்க கத்தி வச்சுட்டு துரத்துறானுங்க, வீட்டுக்கு வெளியே போக முடியல, ரோட்டுக்கு போக முடியல, கோயில் பக்கம் போக முடியல. 3 நாளைக்கு ஃபேண்ட் சட்டை போட்டு 4வது நாள் வந்து அகோரின்ட்டு வராறான். இன்னைக்கு அவங்க எல்லாம் சாமியாருன்னு சேலையை தூக்கி மேல போட்டுக்குன்னு, நான் சாமியாரு, நான் சொல்றதெல்லாம் நடக்கும், நீ சொல்றதெல்லாம் கேட்கணும், நீ சொல்றதெல்லாம் ஏத்துக்கணும். புதுசா ஒரு சாமியார் வந்தாருன்னா அவர் சொல்றதெல்லாம் போய் அவர் ஃப்ராடு. சம்பாதிக்க 1000 வழி, திறமை இல்லாமலாம் இல்ல. அவர் திரும்பி சலங்கை கட்டி ஆடினாருன்னா பணம், நீ போய் திரும்பி காமிச்சா உனக்கு பணம் வருமா? எல்லா வருமா? அகோரி பொண்டாட்டி வச்சுக்க கூடாதா? என்னங்க இது அநியாயமா இருக்குன்னு கலையரசனுடைய மனைவி கேள்வி எழுப்பியிருக்காங்க. இவரை வந்து நான் மாமனிதர்னு, எந்த துறைக்கு போனாலும் எந்த ஃபீல்டுக்கு போனாலும் குடும்ப குட்டிய விடாம அவங்களுக்கு பாத்துக்கிறாங்கல்ல. ஏமா எங்களுக்கு பாசம்தான் காட்டல, எங்க கூட தான் இருக்குல்ல, எங்க தேவையெல்லாம் நிறைவேற்றுறாரு. என் வீட்டு வாடகை கட்டுறாரு, எனக்கு சாப்பாடுக்கு பாத்துக்கிறாரு, என் பிள்ளைங்க மாத்திரம் வந்து எல்லாத்தையும் பாத்துக்கிறாரு. போதுமே, அது போதும் எங்களுக்கு. இப்ப இந்த ஜென்ரேஷன்ல வர்ற எல்லா சாமிக்கும் கணவன் மனைவியோட தான் இருக்கிறாங்க. யார் இல்லாம இருக்கா? அப்படி இல்லாம இருந்தா அவர் தவறான சாமியாரா தான் இருப்பார். இன்னைக்கு சோசியல் மீடியால ரொம்ப பரபரப்பா பேசப்படுற ஒரு கப்பல்னா அது இவங்கள தாங்க சொல்லணும். கலையரசன் ஒரு நாட்டுப்புற கலைஞரா நமக்கு தெரியும். அண்ட் அவரும் அவங்களுடைய ஒய்ஃபும் இதுக்கு முன்னாடியே நிறைய வீடியோஸ் எல்லாம் சோசியல் மீடியால போஸ்ட் பண்ணிருக்காங்க. அண்ட் அப்படி இருக்கும் போது கலையரசன் வந்து இப்ப ஒரு அகோரியா மாறி இருக்காரு. அகோரியா மாறினாலும் இன்னொரு பக்கம் அவரோட ஃபேமிலி லைஃப் வந்து கண்டினியூ பண்ணிட்டு தான் இருக்காரு. பட் இதை பத்தி பல விமர்சனங்கள் இப்ப சோசியல் மீடியால வைக்கப்பட்டிருக்குங்க. நிறைய பேர் வந்து அது எப்படிங்க ஒரு அகோரியா இருந்துட்டு இல்லற வாழ்க்கையை வந்து எப்படி கண்டினியூ பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி எல்லாம் சில பேர் கேள்வியும் எழுப்பி இருக்காங்க. இவங்க மேல பல விமர்சனம்லாம் கூட வைக்கப்பட்டுச்சு. அண்ட் அதுக்கு ஒரு பதிலடியா தான் இப்போ நம்ம பிஹைண்ட்வுட்ஸ்க்காக எக்ஸ்க்ளூசிவா ஒரு இன்டர்வியூவும் கொடுத்திருக்காங்க. 3 புள்ளிங்க 3 நேரம் பொண்டாட்டி கிட்ட சாப்பாடு, உனக்கு பொண்டாட்டி தேவை, எந்த சாமியாருங்க எந்த அகோரிங்க பொண்டாட்டி கிட்ட போயிட்டு வரா அப்படின்றீங்க. அதே தான் உங்களை பார்த்து கேட்குறேன். உங்களுக்கு தேவை இருக்கு, நீங்களாம் கல்யாணம் பண்ணிக்கலாம், நீங்களாம் கூடவே வச்சுக்கலாம், என்னமோ அது அவர் பண்ண தப்பா? அகோரியா இருந்தானா ரிஷியா இருந்தானா சாமியார யாரா இருந்தா? அண்ணா இறைவன் ஒண்ணுதானே? இறைவன் ஒண்ணுதானே? இறைவன் கிட்டதானே? இறைவனுக்கு தான் நீ பணி செஞ்சு இருக்கிற. உனக்கு எதுக்கு, உனக்கு எதுக்கு துணை? எதுக்கு சாமியை கும்பிடுறவங்களால போயிட்டாலே மண்ணாச பொன்னாச பொருளாச இருக்க கூடாதுல்ல? எதுக்கு அவ்வளவு நகை நட்டு, எதுக்கு ஒரு புருஷன்? நாங்க கேட்ட கேள்வி திருப்பி கேக்குறோம். அகோரியா மாறிட்டா குடும்பத்தை விட்டுறணுமா என்ன? அதெல்லாம் அந்த காலம்ங்க, இப்பெல்லாம் அப்படி கிடையாது. பூஜை பண்ற நேரத்துல மட்டும் அந்த நாள்ல மட்டும் அவரு பூஜை பண்ணுவாரு, அதுக்கப்புறமா எங்களோட ஃபேமிலிய வந்து கண்டினியூ பண்றாரு. எங்களை நரபலி கொடுத்துட்டாங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் சில பேர் சோசியல் மீடியாக்கள்ல சொன்னாங்க. அப்படிலாம் கிடையவே கிடையாது. நல்லா தானே இருக்கேன், என் குழந்தை கூட இருக்கு, எடுத்துட்டு வந்து காட்டணுமா என்ன? அகோரியா இருக்கிறதுக்கு ஏதோ ஒரு சாமியார் கிட்ட போயிட்டு இத்தனை வருஷம் வந்து அவர்கிட்ட இருக்கணும் அப்படின்லாம் சொல்றாங்க, அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாதுங்க. கடவுள் நமக்கு அருள் கொடுத்துட்டாரு அப்படின்னா அதை விட வேற என்ன வேணும் சொல்லுங்க? எங்களால கோயிலுக்கு போக முடியல, வீட்டை விட்டு வெளியே போக முடியல, எப்ப பார்த்தாலும் வந்து யாராச்சும் ஒருத்தவங்க பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்காங்கன்னு ரெண்டு பேரும் நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணிருக்காங்க. இதோட ஃபுல் இன்டர்வியூ பிஹைண்ட்வுட்ஸ் யூடியூப் சேனல்ல இருக்கு, மிஸ் பண்ணாம பாருங்க. மேலும் பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் பிஹைண்ட்வுட்ஸ்ல வந்துட்டே இருக்கு, இப்பவே ஃபாலோ பண்ணுங்க.